குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் ஒரு ஸ்பெஷலான ஒரு மோட்டர் சைக்கிளோடு அவங்கள வந்து சந்திச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கு நம்மக்கிட்ட அட்வென்ச்சர் த்ரீ நைன்ட்டி எக்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கேடிஎம் அட்வென்ச்சர் த்ரீ நைண்ட்டி ஒரு சூப்பர்பான ஆஃப் ரோடர் டைனாமிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் ஓட ஹையர் கெப்பாசிட்டி அட்வென்ச்சர் மிஷின் அட்வென்ஞர் செக்மெண்ட்லேயும் ஹையர் கெப்பாசிட்டி மிஷின் சொல்லலாம் ஒரு சப் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்புடின்னா கேடிஎம் அட்வென்ச்சர் திரும்ப வேண்டிய ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துட்டு இருக்கு ஸ்டில் நம்ம பட் என்னன்னா இப்போ அட்வென்ச்சர் மார்க்கெட் ஃப்ளோவே வந்து வேற லெவலாக போயிட்டு இருக்கு பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் சிசிலிருந்து இருக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட்ல அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டி டாம் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நிறைய அட்வென்ச்சர் மாடல்ஸ் இருக்குது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரு மாடல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாடல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்கிறேன் பட் அதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அட்வென்ச்சர் த்ரீ நைன்டி எக்ஸை வந்து ஒரு இன்னொரு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க நார்மல் அட்வென்ச்சர் த்ரீ நைன்டி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் எக்ஸோரும் பிரைஸ் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மொத்தம் ஐம்பத்தெட்டாயிரம் கம்மியான விலையில் நீங்கள் இந்த பைக் வாங்குகிறோம் ஐம்பத்தெட்டாயிரம் சொல்ல போனால் அறுபதாயிரம் கம்மியாக இந்த பைக் கிடைக்கிது சொல்லப்போனால் த்ரீ ஹண்ட்ரட் சிசி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்கணும் ஏன்னா டியூக் த்ரீ ஹண்ட்ரோட ப்ரைஸ் வந்து எக்ஸோரம் பிரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ஆர்சி த்ரீ ஹண்ட்ரோட பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி பதினோராயிரம் இது வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கம்மியான விலையில் த்ரீ ஹண்ட்ரட் சிசியை நீ வாங்கிடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆஃப் ரோடர் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேடிஎம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரெட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஓவரால் மார்க்கெட் ஃப்ளோவே குழப்பிட்டாங்க ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இதோட காம்பெடிட்டிவ் வந்து பிஎம்டபுள்யூ ஜி த்ரீ டென் ஜிஎஸ் ஹிமாலயன் ஸோ பிஎம் ஜி த்ரீ டென் ஜிஎஸோட பெட்டராகவும் விட பெட்டராகவும் கம்மி விலையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கிங் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராண்டில் ஒரு அட்வென்ச்சர் வைக்கவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க பட் இப்போ வந்து நம்ம இந்த பைக்கை பத்தி பார்ப்போம் இந்த பைக்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு த்ரீ த்ரீன் எக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எக்ஸ் த்ரீ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பைக்கை நம்ம ப்ரொவைட் பண்ண பைபாஸ் ரோட் கேடிஎம் ஷோரூமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பத்தி என்கொயரிஸ் டெஸ்டே நினைச்சீங்கன்னா பைபாஸ் ரோட் கேடிஎம் விசிட் பண்ணுங்க மக்களை அட்வென்சர் த்ரீ நைன் எக்ஸ் சொல்லப்போனால் அட்வென்ச்சர் எக்ஸ் த்ரீ நைன்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எலக்ட்ரானிக் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் ஆப்ஷன் வித் ஆரஞ்ச் கலர் ஆப்ஷனோடு வரும் அதுக்கப்புறம் டார்க் கல்வனோ அப்படின்னு சொல்லி ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பைக் அவைலபிள் இருக்குது சொல்லப்போனால் பார்க்கும்போது அப்படியே ஒரு அட்வென்ச்சர் த்ரீ நைன்டி தான் உங்களுக்கு வந்து வெளியிருக்கிற ஹார்ட்வேர்ஸில் எந்த விதமான சேஞ்சுமே பண்ண சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் பிரேக்காக இருக்கட்டும் இன்ஜினாக இருக்கட்டும் டயராக இருக்கட்டும் எல்லாமே சேம் தான் அதில் எந்த மாற்றமே கிடையாது பட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கம்மி அப்படி தான் சொல்லணும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸில் தான் நீங்கள் அட்வென்ச்சர் எக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா அட்வென்ச்சர் எக்ஸ் த்ரீ நைன்ட்டி அப்படின்னு சொல்லி இந்த டேங்க் உள்ள ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ப்ளூ கலரில் அட்வென்ச்சர் எக்ஸ் அண்ட் த்ரீ நைன்ட்டி ஒயிட் கலர்ல இருக்கு கேடிஎம் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குது இருக்குன்னு சொல்லலாம் இது எலக்ட்ரானிக் ஆரஞ்ச் டார்க் கல் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க டார்க் கல் அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே த்ரீ நைண்டியோட பேட்ஜ் இருக்குது இங்கே நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ல வந்து ஃபார்ட்டி த்ரீ எம் ஆஃப் அப்ஸ் டவுன் போஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல த்ரீ டுவெண்டி எம்எம்ஆப் டிஸ்கெல்ஸ் அண்ட் லேபியஸ் பைபரி காலிபஸ் ஃப்ரெண்ட்ல வந்து நைன்டின் இன்ஜஸ் வீல்ஸ் வரும் ஹண்ட்ரட் பார் நைட்டி நைன்டின் இன்எஸ் வீஸ் கொடுத்துக்காங்க டயர்ஸ் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் டயர் தான் பட் டயரில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் த்ரீ நைண்டி அப்புடின்னாலே அந்த ஸ்பெஷலாக மெட்ஜிலர் ப்ராண்ட்லேருந்து டயர்ஸ் போடுவாங்க பட் இதில் வந்து உங்களுக்கு எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஸோ மெட்ஸிலர் அப்படின்றது வந்து ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய டயர் எம்ஆர்எஃப் குறச்சது கிடையாது பட் காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு பிகாஸ் பட்ஜெட் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி லெவலில் வரனால உங்களுக்கு வந்து இதில் ஒரு சில விஷயங்களை கட் ஆஃப் பண்ணி டயர்ஸை வந்து மெட்ஸில் இருப்பதில் எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஃபெண்டர் வந்து உங்களுக்கு ஃபைவ் பிளாஸ்டிக் தான் நார்மலாக பிளாஸ்டிக் தான் பட் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஹெட்லாம்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட் ஹெட்லாம்ஸ்லாம் எந்த காஸ்ட் கட்டிங்கும் கிடையாது எல்டி ஹெட்லாம்ஸ் எடி டிஆர்ல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வின்ஸ்க்ரீன் ஒரு ஷார்ட்ரான வின்ஸ்க்ரீன் டிசைன் லாங்குவேஜ் அப்படியே ஸ்டாண்டர்ட் த்ரீ நைன் தான் அப்படியே தான் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் கார்ட் ஹேண்ட் கார்ட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க ஓகே அதுக்கப்புறம் டேங்க் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஸ்கல்பட இருக்குன்னு சொல்லலாம் இந்த பெயிண்ட் ஃபினிஷிங் வந்து மேட் பெயிண்ட் ஷேடு சூப்பராக இருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதுல இ டுவெண்ட்டின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூக்கு அப்புறம் வந்த வண்டி அதனால இது வந்து இ ட்வெண்ட்டி ஃபியூலுக்கு வந்து கம்பேரபிளாக இருக்கும் இந்த இன்ஜின் வந்து த்ரீ செவன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிரேகாஸ் பவர் தேர்ட்டி செவன் நூற்றோட டார்க் அட்வென்ச்சர் செகமெண்ட்ல ரொம்ப லீடிங்காக பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜினை சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிமாலோட இன்ஜினன் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜின் வந்து நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் டார்க்கியாகவும் இருக்கும் பவராகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பிள்ளு ஜி த்ரீ டென் ஜிஎஸ் எடுத்துக்கோங்க அதோட இது ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின் அதோட பவரும் சரி டார்க்கும் சரி எல்லாமே அதிகம் அதனால டார்க்கியாகவும் இருக்கும் உங்களுக்கு டாப் பண்ணி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீல் டெல்சஸ் ஃப்ரேம் தான் ஃப்ரேம் எதுலேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது எல்லாமே சேம் தான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே கிராஷ் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துருது அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கே சுவிட்ச் கேஸ் பார்த்தோம்னா ஸ்விட்ச் கேஸ்லாம் வந்து சேம் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ இன்னும் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்து அட்ஜஸ்டபுள் கிளச்சர் லீவர்ஸ் கிடையாது நார்மல் லீவர்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டல் பாஸ் வந்து நல்லா வைடான ஹேண்டல் பாஷ் அட்வன்சர் த்ரீ நைட்டில் இருந்த மாதிரியான ஹேண்ட் பாஷ் தான் அதுக்கப்புறம் நல்லா ரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நல்லா அப்ரைட்டான ஒரு ட்ரைவிங் ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் டோல்வால் சாக்கெட் ஒன்று வந்துருது கிளஸ்டர் பார்த்தோம்னா இது டூ ஃபிஃப்டி அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டியில் இருக்குது அதை எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு அட்வென்ர் த்ரீ நைன்ட்டி ஸ்டாண்டர்ட்டில் வந்து எல்லாமே ஃபுல் டிஜிட்டல் கலர் டிஸ்பிளே டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க பட் இதில் வந்து இது இதை தான் வந்து மெயின் மேஜர் இங்கே தான் இருக்குது இந்த பைக்கில் வந்து அட்வென்ச்சர் எக்ஸுன்ற வேரியன்ட்டு வந்து நீங்கள் டிஃபரன்ஷேட் பண்ணி பார்க்கணும்னா இதை பார்க்கலாம் ஏன்னா இதில் இன்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வேறு அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது இதில் வந்து உங்களுக்கு சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது பை டேரக்ஷன் குயிக்ஷிப்டர்ஸ் கிடையாது ரெண்டு ரைட் மோட் ஸ்ட்ரீட் அண்ட் ஆஃப் ரோடு அந்த மோட் கிடையாது கார்னிங் ஏபிஎஸ் கிடையாது அந்த இந்த மாதிரி எந்த ஃபீச்சருமே அதில் வராது பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து டைம் வந்துது டேக்கோமீட்டர்ஸ் வந்துது ஃபியூல் கேஜ் எவ்வளோ வந்துருது இன்ஜின் டெம்பரேச்சர் வந்துருது இங்கே வந்து இண்டிகேஷன்ஸ்லாம் எல்லாம் வருது கிலோமீட்டர் பர் ஆறு ஏர் பொலிஷன் இண்டிகேட்டர் இன்ஃபோ ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் இங்கே வந்து லோ ஆயில் ப்ரெஷரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை இண்டிகேஷன் ஆர்பிஎம் மிலோமீட்டர்ஸ்ஸு ஸோ வார்னிங் சிம்பிள் இன்ஜின் மால் ஃபங்க்ஷனு ஏபிஎஸ் ஸோ நியூட்ரல் இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் டேன் இண்டிகேட்டர் கூட இண்டிகேஷன் இந்த செட் பட்டனை வச்சு நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் ஸோ ரேஞ்ச் ஸோ டேங்க்ல இருக்கிற ரேஞ்ச் வச்சு முப்பது கிலோமீட்டர் போகலாம்னு சொல்லி காமிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இது ரோட் மோட்ல இருக்கு இதில் வந்து உங்களுக்கு சூப்பர் மோட் ஏபிஎஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி இருந்த அட்வென்ச் ஸோ அட்வென்ர் டூ ஃபிஃப்டியிலருந்து அதே ஃபீச்சர் இதுலயே இருக்குது அட்வென்ஞ்சர் த்ரீ நைன்ட்லேயும் இந்த ஃபீச்சர் இருக்கு இது சூப்பர் மோட்டை ஐபிஎஸ் அப்படின்னா ரியர் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் சைட் அண்ட் இண்டிகேஷன் இந்த மாதிரி விஷயம் காமிக்குது இது வந்து ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இது ஆவரேஜ் ஸ்பீடு அதுக்கப்புறம் ஃபியூல் கன்செப்ஷன் பதினோரு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு காமிக்குது விஷயங்கள் சென்ரலான ரைட் அவுட்ஸ் டிஸ்டன்ஸ் டிஎம்டி காமிக்குது ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குது அவவரேஜ் ஸ்பீடு காமிக்குது ஓகே தேவையான போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அதே மாதிரி சூப்பர் மோட் ஏபிஎஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ரைட் பே த்ராடல் இந்த பைக்கில் வந்து ரைட் பை த்ராடல் ஸ்டாண்டாக வந்துடும் த்ராடல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் அக்யூரசி சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அதனால் இதில் உங்களுக்கு ரைட் பை த்ரோடல் டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்ரோடு ஏபிஎஸ் மோடு வந்துடுது டுவல்வோல் சாக்கெட் வந்துருது ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான ஃபீச்சர்ஸ் ஸோ இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா அட்வான்ஸ் த்ரீ இண்ட்டியோட பாடி அட்வான்ஸ் த்ரீ இண்டியோட இன்ஜின் பட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டியோட எலக்ட்ரானிக்ஸ் அவ்வளோ சிம்பிள் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அவுட்புட்டுமே தான் இருக்குது ஸோ பட் இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரத்தில் முடிஞ்சிடும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அட்வென்ச்சர் மூணு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் வாங்கும்போது இது வந்து ஒரு உண்மையில ஒர்க் ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எங்க பாருங்க நல்லா கேவியான ரேடியேட்டர்ஸ் நல்ல கேர்வாக இருக்குது ரெண்டு ரேடியேட்டர் ஃபேன் இருக்கும் பிகாஸ் இந்த இன்ஜின் வந்து சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட் அதனால் ஹீட்டை வந்து பயங்கரமாக டிசிபேட் பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ரேடியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க பட் சிட்டியில் சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் அதிகமாக கொடுக்க தான் செய்யும் ஹீட்டை வந்து நிறையவே காமிக்கணும்னு சொல்லும் அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ரக்கடான இன்ஜின் கார்ட் ஸோ இந்த மட்புலாம் வந்து பயங்கரமாக இருக்குது இது பிளாஸ்டிக் சென்டரில் மட்டும் ஸோ ரோட் கண்டிஷன்ஸில் நீ ஓட்டும்போது இன்ஜின் பா பே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணி இவ்வளோ தரத்து கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரெட் எம் கிரௌன் கிளியன்ஸ் இந்த பைக்கோட கௌன் கிளியன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் எம் அதே மாதிரி டைமென்ஷன்ஸ்ல பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது அதே டைமென்ஷன்ஸ்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த பைக்கோட வீல் பேஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பது எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் அதுக்கப்புறம் சீட் எயிட் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஸோ அதே த்ரீ வீல் பேஸாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் வெயிட் வந்து ஆபியஸ்லி சேம் வெயிட் தான் நூற்றி எழுபத்தி ஏழு கிலோ வெயிட்டும் சரி ஹைட்டும் சரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும் பட் ரைட் பண்ணும்போது சுத்தமாக தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சீட்டை தான் சொல்ல வேண்டிய விஷயமே சீட் பாருங்க டேங்க் எங்க இருக்கு சீட் எங்கே இருக்கு இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் ரைடர் ஏறி உக்காந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த சீட்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கேட்டி எங்களோட பேட் வந்துருது கிராப் பிரேக் நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லலாம் சீட்ஸ் உண்மையா நல்லாயிருக்கு பிள்ளையனோட கம்ஃபர்ட் ஸோ பிள்ளையனோட ரைட் போகிறதுக்குமே வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே எக்ஸா ஸ்கேன் ஸோ பின்னாடி வந்து டூ தேர்ட்டி ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க டுவெல் சேனல் பேஸ் ரியர் டயர் வந்து ஒன் தேர்ட்டி பார் எயிட்டி செவன் இன்ச்எஸ் வீல்ஸ் அலாய் வீல்ஸ்ஸாக ட்யூப்லெஸ் தான் அதே மாதிரி ஃப்ரெண்டில் உங்களுக்கு நைன்ட்டின் இன்எஸ் வீல்ஸ் வரும் ஓகே பைபரி கேலிபஸ் பின்னாடி வந்து அட்ஜஸ்டபுள் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கவுலில் வந்து சீட் கவுலில் ஆரஞ்ச் கலர் இருக்குது பிகாஸ் இது எலக்ட்ரானிக் ஆரஞ்சுனால அதுக்கப்புறம் சிக்னேச்சர் த்ரீ நைட்டியோட டெய்லாம்ஸ் லேம்ஸ் அக்ரஸிவாக இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்துது சிம்பிளாக ஸ்லீக்காக க்ளோஸ் பண்ணிடுறான்னு சொல்லலாம் டெய்லியில் அட்வென்ச்சர் த்ரீ இண்டியோட டெய்லி வந்து நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லலாம் ஏன் நம்ம ஹோல்டர்ஸ் ஹோல்டர்ஸு ரஃப்லேஸ் மட்டும் வருது அதுக்கப்புறம் டூ லெவல் ஆஃப் கேட் வந்து கொடுத்துருக்காங்க இது நல்ல விஷயம் சொல்லலாம் டயர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் உங்களுக்கு ஸோ பிஎம் டபுள்யூ ஜி த்ரீ டென் ஜிஎஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி பார் செவன்ட்டி கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் டயர்ஸ் இதில் டயர்ஸ் வந்து அதனால ஒயிட் இல்லை பட் ஆஃப்ரோட் கேபிலிட்டிஸ்க்கு போதுமான டயராக வந்து கேடிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து அட்வென்ச்சர் எக்ஸ் த்ரீ இண்டியை பற்றின எல்லா விஷயங்களும் அட்வென்ச்சர் த்ரீ இன்டி எக்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைக் வந்து உண்மையிலே ஒரு ஒர்த் ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் அட்வென்ச்சர் மார்க்கெட் ஃப்ளோ வந்து கொலாப்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்குரிய கன்க்ளூஷன் இங்கே தான் வருது ஸோ இப்போ வந்து ஹிமாலயனோட பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் எக்ஸோரம் பிரைஸ் இந்த பைக்கோட பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஸோ ஜிஎஸோட பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஸோ அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டியோட பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு முப்பத்தி நாலாயிரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அட்வென்ச்சர் த்ரீ இண்டியா வாங்கிடலாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ கம்மி விலையில் கிடைக்கிற ஒரே த்ரீ எய்ட்டி அப்படின்னா இந்த பைக் மட்டும்தான் தான் டியூக் த்ரீ இன்டியோட கம்மி ஆர்சி த்ரீ இன்டியோட கம்மி அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டியோட கொஞ்சம் கூட பட் அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டியோட கொஞ்சம் அதிகம் மக்களை அட்வென்ச்சர் எக்ஸ் த்ரீ இயண்டி பற்றி பார்த்திங்க இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லப்போனா இது ஒரு பட்ஜெட் ஆஃப்ரோடர் ஆஃப்ரோட் மோட்ஸ் மட்டும் தான் இருக்குது சொல்லப்போனால் சூப்பர் மோட் ஐபிஎஸ் ஆஃப்ரோட் போகும்போது ரியர் சேனல் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பேசிக்கான ஆஃப்ரோட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் ம பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது ஸோ ஸ்டாண்ட் பேரீண்டில் அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறனால அதோட ரேட்டுமே கூட ஸோ இப்போ வந்து அதை யோசிச்சு ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு விஷயத்தை கேடிஎம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மோட்டசைக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்கள் கேடிஎம் எடுத்து இந்த மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கவுண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வாக் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வளாக்ல நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டில் தென் பாய்